Hi friends, இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறேன்னா இங்க பாருங்க எங்க ஊரு ஏறி மீன் இதை தான் இன்னைக்கு கிளீன் பண்ண போறோம் எப்படி கிளீன் பண்றோம்னு பாருங்க செம்மோ கேச்சிருக்கு இது செம்ம பெருசா இருக்குது எப்பவுமே எந்த வருஷமும் எங்க ஊர்ல இவ்வளவு பேர் மீனே கிடைச்சது இல்லை Thank you.
வச்சுக்கணும். இப்போ வந்து மீன் பொரிக்கிறதுக்காக மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி இதை ஊற வச்சுட்டு அப்புறம் மீன் பொரிக்கலாம். இப்போ வந்து மசாலா கலக்கத்தை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி, கரம் மசாலா, தனியா பொடி, சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுட்டு அப்படி செஞ்சா மீன் பொரிச்சா வந்து சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு. எல்லாத்துக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணணும், அப்பதான் எல்லா மசாலா எல்லாம் அதுக்கு மீன் குடிக்கிற மாதிரி போடணும். ஏரி மீன்ன்றதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்குது. நான் காரம் வந்து கம்மியாகவே போட்டிருக்கேன், ஏன்னா எங்கள் பசங்க வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்கிறதுனால காரம் கம்மியாக போட்டிருக்கேன். எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னாக்கா மீன் ஃப்ரை தான் சாப்பிடும், சிக்கனு கபாப் சாப்பிடும், குழம்பெல்லாம் வச்சா சாப்பிடவே சாப்பிடாது. உங்களுக்கு தான் பிடிக்கும் ஜாலி. நல்ல பெரிய பெரிய பீஸா இருக்கு. எப்பவுமே ஏரியில வந்து இவ்வளவு பெரிய மீன் அங்க ஏரியில கிடைச்சதே கிடையாது. ஒரு பீஸ் சாப்பிட்டாலே செம்ம வயிறு ஃபுல் ஆயிடும். நீங்களும் இந்த மாதிரி ஏரியில் பிடிச்சினோ அந்த மீன் எப்போ சாப்பிட்டுக்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுங்க. முள்ளு பாத்தீங்கன்னா முள்ளே கிடையாது, நடுவுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, முள்ளே கிடையாது, வெறும் செதைதான்.
இதுன்னா மீன் பேர் என்ன தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு மீன் பேர் தெரியல. மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது வந்து நல்லா ஊறணும். ஊர்ன பிறகு நம்ம எண்ணெய் போட்டு கொஞ்சம் எடுத்தோம்னா டேஸ்டா சூப்பரா இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்களா சொல்லுங்க. என்ன காஞ்சிச்சு இப்போ மீன் பீஸ போடலாம். நல்லா மீன் செஞ்சு வருது அதே சாப்பிடலாம் மலுக்கு. Thank you.
வில்லேஜில் தான் ஏரிங்கில் நிறைய மீன் இந்த மாதிரி. நீங்களும் வில்லேஜில் ஏரி மீன் சாப்பிட்டுருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுவே ஒரு பீஸ் தான் இதில் போட முடிஞ்சு.